ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரூபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பட்டர்லேருந்து நெய்யை எப்படி உருக்கி எடுக்கிறதுன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1.5 கிலோ பட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஒவ்வொரு பாரும் 250 கிராம். ஸோ இந்த மாதிரி 6 எடுத்திருக்கேன். இது ஒவ்வொன்றா பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 6 பாரையும் ஆட் பண்ணிட்டேன். அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு மெல்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எல்லா பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளிய ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை மட்டும் ஸ்லோவாக வச்சுக்கலாம். க்ரீம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் செடிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இது அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி அடியில் செடிமெண்ட் ஆகிற க்ரீம் வந்து கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நுரையாக எலும்பி கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஆனால் கிளறி விட்டுட்டே இருக்கும். நிறைய கலர் சேஞ்ச் ஆகி நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ப்ரெசிபிடேட்லாம் தங்கி க்ரீமியாக இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகி இன்னும் நல்லா அந்த மணல் மணலாக திரிய ஆரம்பிக்கும். தெளிய ஆரம்பிச்சிருக்கு. கீ அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சு ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கலர் மாறி தெளிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா தெளியட்டும். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பபிள்ஸாக வந்து தெளிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கீ ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து காய்ச்சிக்க போகிறேன். ஏன் அது இந்த மாதிரி பண்ணுறேன்னா, இந்த அடியில் இருக்க செடிமெண்ட் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் வச்சோம்னா. அதனால் செடிமெண்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணியே வந்து மறுபடியும் காய்ச்ச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடிமெண்ட் எல்லாம் அடியில் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி மண்ணா திரள திரளாக இருக்கும். இதைத்தான் நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண கீயை இந்த மாதிரி இன்னொரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்க போகிறோம். கீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம கீயை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடியில் தங்கின செடிமெண்ட் வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை ஒரு பவுலில் எடுத்துட்டேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பிஞ்ச ஏலக்காய் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லட்டா பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி லட்டா பிடிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கீயும் கீட் ஆகிட்டு இருக்கு. 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷு முருங்கைக்கீரை இருந்தால் ஆட் பண்ணி வந்து ஏலக்காய் ஆட் பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில்.
இந்த மாதிரி உங்களுக்கு என்ன फ्लेवर्स வேணாலும் இதல ஆட் பண்ணிக்கலாம் இது just for फ्लेवर காக தான் இப்போ ghee நல்லா ஆறிருச்சு இத நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கேன் இத நான் ஸ்டெரிலை பண்ணி எடுத்துக்கேன் நீங்க இந்தியாவுல வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சுத்தமான பாத்திரம் இல்லனா ghee கெட்டு போயிடும் இதல நான் ஊத்திக்கிறேன் மீதே இருக்க ghee-ஐ இந்த பாட்டில ஆட் பண்ணிருக்கேன் ஒரு 5 hours நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ghee எல்லாம் நல்லா ஆறி இந்த மாதிரி செட் ஆயிருக்கு மணல் மணலா நல்லா அழகா இருக்கும் பட்டல்ல இருந்து நெய் உரிக்காச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பை